ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தி லேடி ஆர் த டைகர் அப்படிங்கிற ஒரு சம்மரி தான். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங் இருக்கார். அந்த கிங்கை வந்து தன்னோட நாட்டை எப்படி ரூல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் லைக் எ பார்பரிக், ஒரு காட்டு மிராண்டித்தனமாக ரூல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சம்வாட் பார்பரிக், கொஞ்சம் ரொம்பவே காட்டு மிராண்டித்தனமாக, ஒரு என்டையர் டைமும் அவர் காண்டபிடமாக இருப்பார் அப்படி சொல்ல முடியுது. சிறிதளவு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சம்வாட் பார்பரிக் அப்படி சொல்லலாம். சிறிதளவு கொஞ்சம் அப்பப்போ ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டார்னா அந்த மாதிரி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மற்ற நேரத்தில் எப்பயாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவருக்கு வந்துச்சுன்னா காட்டு மரணிதனமாக மாறிடுவார். மற்றபடி பார்த்திங்கன்னா இவர் காமாக தான் இருப்பார், கொஞ்சம் ஜென்வலாக தான் நடந்துப்பார் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி டைப் தான், எல்லோரும் இப்போ கோவம் வந்தால் ஆக்கர்ஷமாக மாட்டோமா, அது மாதிரி தான் இந்த கிங்கும் இருந்திருக்காரு. மற்ற நேரத்தில் அமைதியாக இருப்பார். ஸோ அப்போ இவர் ரோமன்ஸ் அப்படிங்கிற மக்கள் மத்தியில் நல்ல பேர்லாம் வரவேற்பெலாம் எடுத்திருக்காரு. அதாவது ரோமன்ஸ் பீப்புள் கூட நல்லாவே பழக்கம் வழக்கம்லாம் இவருக்கு இருந்திருக்கு. அவங்க மதிக்கிற மாதிரி இந்த கிங்கும் நடந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்பி தேட்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஆம்பி தேட்டர்னால் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு, பெரிய ரவுண்டான, இப்போ இங்கிலீஷ் மூவிலாம் பார்த்தோன்னா ரவுண்டான மாதிரி இருக்கும், பெரிய ஏரினா. அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், ஃபைட்டு, கிங்கு மேலே உட்காந்துருப்பாங்க, அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கும். ஓகேங்களா, ரெண்டு மனிதர் இல்லை அனிமலை வச்சு ஃபைட்டு, ஒரு அனிமல் ஒரு பிரிஸ்னர் இது மாதிரி வச்சு ஒரு நம்ம மூவிஸ்லாம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபைட் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான், ஒரு ரெஸ்லிங் நடக்கக்கூடிய இடம் தான் இந்த ஆம்பி தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இந்த கிங் என்ன பண்ணுவார்னா, யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா அங்கே தான் இந்த பிரிஸ்னர்லாம் கூட்டு போய் அந்த இடத்துல இவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. வேறு எந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார், அவனை கில் பண்ணுறது, அவனை வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ரவுண்டானில் போயிட்டு அந்த ரெஸ்லிங் இருக்கிற ப்ளேஸில் போயிட்டு நீ என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு தான் நான் எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறனாலும் அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரிஸ்னரும் அந்த ஆம்பி தேட்டர் அப்படிங்கிற பெரிய ரெஸ்லிங் நடக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு கூட்டு வந்துடுவார் இந்த கிங்கு. இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார், அடிக்கிறது வெட்டுறது காயப்படுத்துறது இது மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பனிஷ்மெண்ட் கொடுப்பார் அந்த பிரிஸ்னர்ஸ் யாரெல்லாம் கைதியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட கிங்கு தான் அது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா, இன்னும் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரையல் வருது. அந்த ட்ரையலில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஸ்னர் இருக்கார். அந்த பிரிஸ்னர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போய் அந்த மைதானத்தில் நிறுத்துறாங்க. அந்த மைதானத்தில் நிறுத்தினோடனே அங்கே ரெண்டு டோர் இருக்குது, அந்த ரெண்டு டோரை அந்த பிரிஸ்னர் போய் செலக்ட் பண்ணணும். இதுதான் அந்த கிங்கு அந்த யார் அந்த பிரிஸ்னருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா, அந்த ரெண்டு டோரில் பார்த்திங்கன்னா ஒரு டோரில் டைகர், ஃபியரஸ்ட் டைகர் பிகேன் த டோர், ஓகேங்களா. அனதர் ஓன் ஹேவிங் த லேடி, ஓகேங்களா, ஒரு உமன் இருப்பாங்க, ஒரு யங் உமன், ஒரு என்டைஸ்ட் உமன் அப்படிங்கிற மாதிரி அட்ராக்டிவான ஒரு உமன் இருப்பாங்க, ஒரு யங் லேடியாக இருப்பாங்க. ஸோ இதில் இந்த ரெண்டு டோரை, இந்த ரெண்டு டோரில் ஏதாவது ஒன்று திறந்தாங்கன்னா டைகர் வந்துடும், ஒரு டோரை திறந்தால் ஒரு அந்த லேடி இருப்பாங்க. இதில் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிஸ்னரை போய் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண அப்படிம்பாங்க. அப்படி போய் சூஸ் பண்ணிட்டா டைகர் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த டைகருக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, ஹீ பிகேம் ப்ரே, இவர் என்னென்னா ஒரு உணவாக மாறிடுவார். அதே சமயத்தில் அந்த உமன் டோரை திறந்துட்டார்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உமனை மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன இதில் பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி அந்த பிரிஸ்னர் அந்த கைதி ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தையே இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் இந்த கிங்கு. அந்த லேடியை இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சப்பா அப்படின்லாம் கேட்க மாட்டாராம். நீ அந்த யங் உமனே நீ என்ன பண்ணலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த டோரை நீ திறந்துட்ட அதனாட்டி அந்த உமனே நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாராம். ஸோ இதுதான் இவர் ட்ரீட்மெண்ட், இவர் தான் இந்த ரெண்டு விதமாக தான் இவர் இந்த பிரிஸ்னர் ஒரு கைதிக்கு ட்ரீட் பண்ணுவாராம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி அந்த ட்ரையல் அது மாதிரி முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த பொண்ணே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த பொண்ணே ஒரு நாள் ஒரு நபரை லவ் பண்ணுவாங்களாம். இந்த கிங்கோட பொண்ணு ஒரு நபரை, அதுவும் என்னென்னா இந்த கிங் கிளாஸ் இல்லாமல் சாதாரண ஒரு ஆர்டினரி காமன் மேனை லவ் பண்ணிவிடுவாங்க. இந்த விஷயம் கம் டு நோ த லைட், ஓகேங்களா, எப்போ தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா கிங்குக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஹவவர் ஹீ கம் டு நோ, அவருக்கு வந்து கேம் டு நோ, அவருக்கு தெரிய வருது இந்த விஷயம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஒரு கிங்காக இருந்தாலும் கோவப்படுவாங்கல்ல, தன்னோட பொண்ணு நம்மளோட ஸ்டேட்டஸ் லெவல் இல்லாமல் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோவம், எந்த ஒரு சாதாரணமாக ஒரு ஆஸ் யூஷுவல் ஏ காமன் ஃபாதர் ஹேவிங் திஸ் சச் அஸ் டைப் ஆங்கர், ஓகேங்களா, இந்த மாதிரி ஆங்கர் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க. அந்த கிங்கும் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாரு, உடனே என்ன பண்ணுறாரு, ஸோ அப்படியா அப்படின்னு கதை சொல்லிட்டு அந்த லவ்வர் இருக்காங்களே அந்த பாய் லவர்,
இந்த தன்னோட பொண்ணு காதலிக்கிற அந்த நபரை கூப்பிட்டு வர சொல்லி அவனை அந்த அந்த ஆம்பி தேட்டர் அந்த ரவுண்ட் அவனால் அந்த கிரவுண்டில் விட்டுடுறாரு. விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டோரை சூஸ் பண்ண சொல்கிறாரு. ரெண்டு டோர் இருக்குது, ஸோ ரெண்டு டோரை சூஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ அதேமாரி அவனும் ரவுண்ட் ஆனால் இருக்கான், அந்த டோரை சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லவ் பண்ணுறான்ல அந்த பையனோட அந்த லவ்வர் தான் பிரின்சஸ்ஸு. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எப்பயுமே அந்த அரசவை குடும்பத்தில் இருந்ததுனால எந்த டோரில் அந்த பொண்ணு இவன் லவ் பண்ணுற அந்த பொண்ணு என்ன சொன்னால் அவருக்கு தெரியும் இல்லை, தன்னோட லவ்வரை காப்பாற்றணும் எப்படியோ நினைக்கணும் அப்படின்னு துடிக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்க இளவரசி தானே இவங்க நாட்டுக்கு, அந்த வீட்டில் அந்த டோரில் எந்த டோரில் எந்த அனிமல்ஸ் இருப்பாங்களா லேடி இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியும். எந்த டோரில் எந்த அனிமல் இருக்கும், எந்த டோரில் அந்த உமன் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க மைண்ட் செட்டு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அது ராஜ பரம்பரையிலே வந்ததுனால இங்கே தான் அப்பா வைப்பார், இங்கே தான் இந்த இடத்துல இதை வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பிரின்ஸை இவனுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமலே இருக்குது. உடனே என்ன பண்ணுறான், அந்த மைதானத்தில் அரசுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு வணங்குறான். சரி ரெண்டு டோரில் ஏதோ ஒரு டோர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட வணக்கம் தெரிவிக்கிறான் தலை குனிஞ்சு. ஆனால் அரசர் திருப்பி அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, ரிப்ளை கிரீட்டிங்ஸ் கொடுக்கவே இல்லை. ஹீ டெனிடு, ஓகேங்களா, ஹீ டெனிட் டு ரிப்ளைடு டு அவர் த த லவர், ஓகேங்களா, பாய் லவர், ஓகே ஜென் லவர், அவருக்கு வந்து கொடுக்கல. எதுக்கு, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான், அட் த டைம் அட் த மூமெண்ட் என்ன பண்ணுறான் அந்த லவ்வரு, இந்த பிரின்சஸோட லவ்வரு பார்த்தீங்கன்னா கிங்கோட பொண்ணை காதலிச்சானா அந்த பொண்ணு, அவன் இப்போ ரவுண்ட் ஆனால் இருக்கான் சண்டை போகிறதுக்கு அந்த கதவை திறக்கிறதுக்கு, அவன் என்ன பண்ணுறான் அந்த பிரின்சஸை பார்க்குறான், நான் எந்த இவனோட லவ்வரை பார்க்குறான், நான் எந்த கதவை திறக்கணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீ ரைட்டில் இருக்கக்கூடிய கதவை துற, அதுதான் அப்படின்னு சொல்லி, அது ரைட்டில் இருக்க கதவை துற அப்படின்னு டக்குன்னு கெஸ்டர் ஒரு கண் அசை கொடுத்துறாங்க. இவன் நேராக போகிறான் ரைட்டில் இருக்க கதவை திறக்கிறான். அதுக்கப்புறம் தான் இங்கே ட்விஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்தர் கரெக்டாக நம்ம சொல்லவே முடியும், அவர் சொல்லியே முடிக்கல இந்த கதையை. என்னென்னா இந்த அவன் எந்த இவ என்ன ரைட் கதவை தான் சொல்லியிருக்கா, அவன் போய் நேராக ரைட்டு டோரை திறந்துட்டான், அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லலை, அது ரீடஸ்ட்டை விட்டுட்டாரு. நீங்களே புரிஞ்சுக்கிங்க அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன்னா இந்த பிரின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல கதவை திறந்தால் தன்னோட லவ்வர் போய் லேடியை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், அது இந்த அம்மாவுக்கு பிடிக்காது, கண்டிப்பாக மனவேதனை. தன்னோட லவ்வரை இன்னொரு பொண்ணு மயக்கி கூட்டு போகணுமா, என்டைஸ் பண்ணி எலோ பண்ணணுமா, லவ் பண்ணணுமா, மேரேஜ் பண்ணுமா அப்படின்னு கவலை இருக்கும். இன்னொரு கதவை திறந்தால் புலி, அந்த கதவை திறந்தால் ரெண்டு பேருக்குமே தன்னோட கனவு நிறந்துட்டாலும் எனக்கும் பிரச்சனை தான், ரெண்டு பேருமே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். ஸோ என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல ஆத்தர, நம்ம கையிலே விட்டுட்டார், அவன் எந்த கதவை இந்த பிரின்ஸு இந்த கிங்கோட பொண்ணு எந்த ஒரு கதவை சூஸ் பண்ணியிருப்பா, ரைட் டோர்னு சொல்லியிருக்கா, ரைட் டோருன்னு சொல்லியிருக்கா, அது நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். அந்த ரைட் டோரில் என்ன இருந்திருக்கும், என்ன அனிமலா இல்லை லேடியா, நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட கொடுத்துட்றேன். லைஃபா டெத்தா ரெண்டு விஷயத்தில் எதை அவள் சூஸ் பண்ணியிருப்பா தான் லவ்வருக்காக, உங்கள் கையிலே நான் கொடுத்துட்றேன், நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட கொஷின் கேட்குற மாதிரி இந்த சம்மரி முடிக்கிறாங்க. இதுதான் இந்த லேடியார் டைகர். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், லேடியா இல்லை டைகரா, எந்த விஷயத்துக்கு இவ அனுமதி கொடுத்துருப்பா அந்த டோரில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.